நலன் சார்ந்த என்ற விஷயத்தை படுத்தணும் அவரது நலன் என்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது சட்ட பிரச்சனைகள் தான் அதில் எந்த வழியில் கொண்டு வரது ஒன்று ரெண்டாவது இந்த மக்களிடையே பிரச்சனைகள் இப்போ ஓகே அவரது நலன் சார்ந்தது அப்படியே இருக்கு உண்மையிலேயே இந்த நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதே இடத்துல தான் நாங்களும் இருக்கிறோம் பிள்ளைங்கதானே இதில் நான் நூறு வீதம் உங்களுக்கு உண்மையாக இந்த பதிவு என்றால் எங்களுக்கு தெரியாது தெரியாத விஷயத்துக்கு நான் விளக்கம் கொடுக்கறதோ அல்லது மூட்டு எங்க லாங்குவேஜில் சொல்கிறேன் மூட்டு கொடுக்கறதோ இல்லை இப்போ எனக்கு உண்மையிலேயே அது தெரியாது மேபி இப்போ அர்ஜுனா அண்மையிலேயே ஒரு கருத்து தெரிஞ்சிருந்தான் எலெக்ஷன் முடிய கணக்கு வழக்குகள் வெளியிடுறதாக ஒரு நான் இங்கே வாசிச்சிருந்தேன் நான் ஆக நான் நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு எலெக்ஷன் மூடிய நானும் அர்ஜுனாவும் இருந்து அல்லது அர்ஜுனா இது சம்மந்தமாக ஒரு தெளிவு தருவார் தான் நான் நினைக்கிறேன் ஒழிய தெரியாத விஷயத்துக்கு நான் விளக்கம் தெரியலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு அர்ஜுனாவுக்குமான இந்த புலவு இந்த புலவு வந்து என்ன காரணம் அதாவது நாங்கள் நொமினேஷன் கொடுத்து உள்ளுக்கு போயிருந்து அதாவது அந்த நொமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்து போயிட்டு உள்ளுக்கு இருந்து வழியில வரும் வரைக்கும் உமையிலேயே எந்த பிரச்சனையும் அப்படி இருந்திருக்கல அர்ஜுனா ஒரு நம்பகமான ஆளுத்தான் நான் அது வரைக்கும் இருந்திருக்கிறேன் பிறகு அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் தான் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு பிறகு என்னென்னா இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நான் இந்த 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 ஒன்பது வேட்பாளர்களுமே நானாக கேட்டு கொண்டு வந்த வேட்பாளர் யோகபாலன் அதற்கு எந்த சைடில் இருக்க காரணம் என்னென்றால் ஒன்று யோகபாலன் இதுவரை காலமும் ஏராளமான இந்த சமூக செயற்பாடுகளில் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் அதுக்குரிய விளம்பரங்கள் தேர்ந்ததில்லை ஆனால் ஈடுபட்டிருக்கிறார் அப்போ இது இதால் மக்கள் சார்ந்த செயற்கிட்டங்கள் வரைக்குள்ள அதில் எனக்கு யோகபாலனும் கூட இருந்தால் எனக்கு அதில் நிறைய பிரயோஜனமாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அவர் ஒரு அவர் ஒரு ஆளுமையான ஆள் அவர் ஒரு மக்கள் நலன் சார்ந்த உண்மையான ஒரு ஒரு தேசியவாதி தமிழ் தேசியவாதி என்ற அடிப்படையில் நான் எப்பயோ யோசிச்சு வச்சிருந்த விஷயம் அது சின்ன மனசுக்கு இருந்த அது எப்பயாவது நான் அரசியலுக்கு வரணும் என்றால் இவனையும் போனா தான் அரசியல் சரியா செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆசை இருந்தது அதுக்கு பிறகு தான் அவரோட கதைச்சு அவரை நானும் கதைச்சு ஓகே போகும்னு என்று வந்தது அப்ப அந்த இடத்துல அதுக்கப்புறம் கூட கூட வேலையில என்ன சில இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் நான் கதைக்கிற பாணி வேற அர்ஜுனா கதைக்கிற பாணி வேற எந்த பாடி லாங்குவேஜ் வித்தியாசம் அவர்கிட்ட பாடி லாங்குவேஜ் வித்தியாசம் சில இடங்கள்ல அது ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடமும் போறது அவ்வளவு சாத்தியமாக இருந்திருக்கேயில்ல அதே நேரம் அவரும் கூட கூட வேலையில் தனியாக தண்ட ஸ்டைலில் செய்து கொண்டு போவார் அப்போ எந்த ஸ்டைலில் எங்களோட ஸ்டைலில் செய்கிறதுக்கு நாங்கள் எங்களோட பாட்டில் எங்களை ப்ரொமோஷனே செய்து கொண்டு போனோம் அவருக்கு கூட ஒத்தாசையாக இருக்கிறது லோயர் கௌசல்யா அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் லோஜியக்கா பிரகாஷ் அண்ணா வடமராட்சியில் ரெண்டு ரெண்டு பேராக செய்து கொண்டு போனோம் நாங்கள் எங்கள் எலெக்ஷன் கேம்பெயினில் ஃபோக்கஸ்டே அதில் செய்து கொண்டு போயக்குள்ள அவருக்கு என்னென்ன விஷயங்களை விட்ட காதில் ஊதப்பட்டனோ எனக்கு தெரியாது அந்த பதினோராம் தேதிக்கு பிறகுதான் இந்த பிளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ சத்தியமுதி ஐயாவை பற்றி நான் ஒரு பதவி போட்டின இப்ப கேள்வி என்ன நீ ஏன்னா போட்டேன் விஷயம் இதுதான் என்னென்றால் சத்தியமுதி ஐயா மற்ற வைத்தியர்கள் அந்த யுத்த காலத்துல அங்க இருந்து செய்த பணி அதற்காக அவர்கள் இராணுவத்தால கைது செய்யப்பட்டு வந்த விஷயங்கள் அதே ஒரு இடத்துல கொஞ்சம் ஏளனமாக அர்ஜுனா கதைச்சிருந்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ இதுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை ஒன்று இருந்தது நான் குழு வந்து அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி குழு ஒன்று பார்க்கக்கூடிய நேச்சத்து தான் பார்க்க போயினோம் அப்போ நான் இதுக்கு ஒரு 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 பொது வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருந்தது ஆரம்பத்தில் கேட்டால் அதை அர்ஜுனா எப்படி எடுப்பான் அன்றைக்கு என்றுவானோன்ற ஒரு ஒரு இதில் கொஞ்சம் தான் பின்தங்கி இருந்தேன் நான் தான் அதில் ஒரு சட்டத்துக்கு பிறகு இல்லை அதை சொல்ல அப்படியேன்றதுக்காக போட்டேன் இப்போ அதை குழு என்னென்றால் அர்ச்சனா சொல்கிறதே முழுசாக அர்ச்சனாவுக்கு பின்னாலே ஆதரவாளாக இருந்த மக்கள் டக்கண்டு அவரை பற்றி இந்த குற்றச்சி குற்றச்சாட்டு இருக்கு அந்த இருக்குது தெரியுமா உங்களுக்கு அவசரப்பட்டு இப்ப நான் வந்து அவருக்கு அவரை பற்றி வேறு வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை கதைக்க கதைக்கவே இல்லை அவர் சண்டை நேரத்தில் அங்க நின்று செய்த சேவை மகத்தானது அதற்கு மதிப்பளிக்கிறோம் அதைத்தான் நான் தள்ளிப்படுத்து அப்ப இப்படியாக அர்ச்சனா சில சில இடங்களில் சில ஆக்களை தட்டி கழிச்சிருந்தால் அல்லது அவரோட மோதி இருந்தால் அவர் பக்கத்துல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்றால் நான் அவர்களை போய் சந்திச்சு நான் அவரோட கதைச்சு கருத்துக்களை கருத்துக்களால் கேட்டு வாங்கி ஒரு சமரசத்துக்கு போய் கொண்டு இது அரசியல் நோக்கம் வந்ததையும் தாண்டி ஒரு தனி மனித மரியாதை ஒன்று முக்கியம் இருக்குல்லோ எனக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த நபருக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்ப அதை அதை செய்யணும் அப்போ அதுக்காக செய்தோன்னு போறேன் இப்பேன் இதுகள் எல்லாம் மறுச்சனாக சில நேரங்களில் பிடிக்குது இல்லை அது என்னது அவர் எனக்கு துரோகம் செய்தவர் இல்லை நான் அவரை துருவகின்ற நான் நீ ஏன் போய் சந்திச்சனி நீ ஆனால் நான் சந்திக்கிறது என்பது அவரோட சேர்ந்து அர்ச்சுனாவுக்கு குளி வெட்டுறதுக்கு இல்லை இந்த கருத்து முரண்பாடுகளை எப்படியாவது கதைச்சு பேசி தீர்த்து கொண்டு போகணும்ன்றதுக்கான செய்கிறது ஆனால் அர்ச்சுனாக்கு இதில் வழங்கப்படுற அந்த தகவல்கள் அர்ச்சனாண்ட காதுக்குள்ள ஓதப்படுற விஷயங்கள் எல்லாரையும் அதாவது உண்மையான நலன் விரும்பி நான் முதலே சொன்னேன் இதில் சரியான துரோகியை அடையாளம் காணும் நீங்கள் உண்மையான நலன் விரும்பிகள் எல்லாரையும் இன்றைக்கு துரோகி என்ற அர்ச்சனா அறிவிச்சு 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 தனியா நிக்க வச்சிருக்கிறார்கள் அர்ச்சனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் உண்மையில அர்ச்சனா அது இல்லை இப்ப நான் சொல்றேன் அர்ஜுனாவுக்கு நாளைக்கு இந்த சட்ட சிக்கல்கள் இந்த உண்மையிலேயே கூட நின்று உண்மையிலேயே அவனை நான் பாதுகாக்க போறது நாங்கள் தான் சர்ச்சையில் சர்ச்சையில் வரையக் அதை ஹேண்டில் பண்றது அவர் அவன் அதை அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போவான் அது வேற பிரச்சனை சட்ட சிக்கல்கள் விரைக்குள்ள சட்ட ரீதியாக ஆலோசனை வழங்கி சட்டவாளர்களை அணுகி அவர் அதுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வர போறது கடைசியை நாங்கள்தான் இருக்க போறோம்